पित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्मसंस्थापनार्थाय संभवामि युगे युगे. இது கீதாச்சாரியனுடைய திருவாக்கு. சாதுக்களை பரித்ராணம் பண்ண, துஷ்டர்களை சிக்ஷணம் பண்ண, தர்மங்களை ஸ்தாபிக்க எம்பெருமான் பல பல அவதாரங்களை பண்ணுகிறான்னு இந்த ஸ்லோகத்தாலே சொல்லப்படும். அப்படிப்பட்ட அவதாரங்களிலே பரவ முக்கியமான அவதாரங்கள் சில சில அவதாரங்கள். அந்த அவதார சரித்திரங்களை இப்பொழுது நாம் இந்த விட்டு சாஸ்திரநாம அத்தியாய பிரகரணத்தை அனுசரித்து கொஞ்சம் விவரணமாக அனுபவத்திலே கொள்ளலாம். அதுல வாமனாவதார வத்தாந்தத்தை நேற்றேதன அனுபவிக்க பெற்றோம். நிருசிம்ஹாவதார வத்தாந்தம் என்ன, ஸ்ரீ ராமாவதார வத்தாந்தம் என்ன, ஸ்ரீ கிருஷ்ணாவதார வத்தாந்தம் என்ன, இதெல்லாம் சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே எந்தெந்த இடத்துல சொல்லப்பட்டது என்பதை ஸ்ரீ பராசர பட்டர் விளக்கமாக காட்டி அருள்கிறார். அதில் நிருசிம்ஹாவதாரத்திலே சில விஷயங்களை இப்பொழுது தெரிவிக்கிறேன். சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே விபவாவதார பிரகரணம் ஆரம்பிக்கப்படுகிறது. 146 திருநாமங்களுக்கு மேலாக 147வது திருநாமம் ஜெகதாதிஜஹா அனகஹா விஜயஹா ஜேதா விஷயோனிஹி புனர்வசுஹு. இது விஷ்ணு என்கிற அவதாரத்தை காட்டுவார் அமைந்திருக்கிற பிரகரணம். அடுத்தது உபேந்திரஹா வாமனஹா பிராம்சுஹு அமோகஹா சுஜிஹி ஊர்ஜிதஹா அதீந்திரஹா. இந்த திருநாமங்கள் எல்லாம் வாமனாவதாரத்தை வர்ணிக்கிற பிரகரணம் என்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். அதுக்கு மேல சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே 200வது திருநாமம், அதுக்கு மேலே 210வது திருநாமம். ஆக 200வது திருநாமத்திலிருந்து 210வது திருநாமம் உடைய ஒரு 11 திருநாமங்கள், அதுல 200வது இதுதான் அற்புதமான திருநாமம். அமிர்த்யுகு சர்வதற்கு சிம்ஹா சந்தாத்தா சந்திமான் ஸ்திரஹா அஜஹா துர்வர்ஷனஹா சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா. 11 திருநாமங்கள், 200ல ஆரம்பித்து 210 முடிவாக 11 திருநாமங்கள். இது நிருசிம்ஹாவதார பிரகரணம் என்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். அதுல நடுவர் வருகிறது அஜஹாங்கிற ஆச்சரியமான திருநாமம். அதுதான் வித்தாந்தம். அமிர்த்யுகு, மிருத்யுகுன்னா மிருத்தி விரோதின்னு அர்த்தம். அமிர்த்யுன்னா என்ன, மிருத்தி அல்ல. மிருத்யு என்னால் ஒரு தெய்வம், அமிர்த்யுன்னா மிருத்தி அல்லான்னு சொல்லலாம். அப்படி சொல்லல, மிருத்தி விரோதின்னா மிருத்யு ரூபமாயிருக்கிற ஹிரண்யனுக்கு விரோதியாயிருக்கிறான் எம்பெருமான் நரசிங்க பெருமான். அந்த நரசிங்க பெருமான் மிருத்யு பூதனான அந்த ஹிரண்யனுக்கு விரோதியாயிருக்கிறான். கடைசியில் என்ன, சுராரிகா, சுராரியான அந்த ஹிரண்யனை அழித்து விடுகிறான் எம்பெருமான். ஆக நிருசிம்ஹாவதார பிரகரண ஆரம்பத்தின் நாமும் 200வது அமிர்த்யு, 210வது சூராரிகா. இந்த இரண்டு சம்ஹாரம் பண்ணுகிற எம்பெருமான் நரசிங்க பெருமானுடைய சரித்திரத்தை ஒரு 11 திருநாமங்களால் விளக்கி காட்டுகிறார் வேதவியாச பகவான். பட்டருடைய ஆச்சரியமான நிரூபணம். அதுல முதல் திருநாமம் அமிர்த்யு. சமஸ்கிருத பாஷையிலே நங்குன்னு சொல்லுவார். ந தர்மஹா அதர்மஹா, ந தர்மஹா அதர்மஹாங்கிறார். அது முன்னாடி நான் இருக்கும் இல்லையா, அதுதான் நங்கு. அந்த நஞ்ஞானது ஆ ஆ என்று வரும் பல இடங்களிலே. சில இடத்துல நகாரமே அப்படியே வரக்கூடிய இடங்களும் உண்டு. ஆக இந்த இடத்துல நஞ்ஞானது எந்த அர்த்தத்துல வந்திருக்கிறது, நங்கிக்கு அர்த்தம் சமஸ்கிருத பாஷையிலே பல பல. ஒரு திருஷ்டாந்துக்கா சொல்றேன், விரோதி என்கிற அர்த்தத்திலே நங்கி வரும். அதர்மஹா தர்மஹா அதர்மஹா, தர்மத்துக்கு விரோதி அதர்மம். அதுபோல மிருத்யுவுக்கு விரோதி அமிர்த்யுகு, அமிர்த்யுகு என்னால் மிருத்யு விரோதின்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல சொல்றார் அனுதரா கன்யா, ஒருவர் வயிறு இருக்கணும் பெண்ணுக்கு, அந்த இருக்க வேண்டிய வயிறு இருக்கல்ல, குறைச்சலான வயிறா இருக்கு, சின்ன வயிறா இருக்கு. ஈஷத்து என்கிற அர்த்தத்துல வந்திருக்கிறது அந்த நங்கு. அனுதரா அனுதரான்னா வயிறு இல்லாதவள் அர்த்தம். வயிறு இல்லாதவள் இல்ல, வயிறு இருக்கிறவள் தான், வயிறு சின்னதா இருக்குன்னு அர்த்தம். அந்த சிறிது என்கிற அர்த்தத்திலே அந்த நங்கு வந்திருக்கிறது, விரோதி என்கிற அர்த்தத்திலே நங்கி வந்திருக்கிறது. இந்த நஞ்ஞானது பல இடத்துல பலவாறு வரும். அப்ராமணமானைய அப்ராமணன் அழைச்சிடுவான்னு சொன்னான். பிராமணன் அல்லாதான் அப்ராமணன், அப்ராமணன் அழைச்சிடுவான்னு சொன்னான். அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆ அந்த நங்கு, அது என்ன அர்த்தம், பிராமணனை போன்றவன் அழைச்சிடுவான். அப்ராமணன் அழைச்சிடுவான கழுதை அழைச்சிடுவதாவும் அது அப்ராமண தத்துவம் தான். பிராமணன் அல்லாதார் அழைச்சிடுவான கழுதை அழைச்சிடுவாரு. பிராமணன் அல்லாதாயும் இருக்கணும்,
பிராமணனுக்கு சமானமா இருக்கணும், க்ஷத்ரியன அழைச்சிட்டு வாரம். ஆஹா, பிராமண பிராமண சதுரிஷ, அந்த சதுரிஷா என்கிற அர்த்தத்துல வந்திருக்கிறது அந்த நங்கு. விரோதி என்கிற அர்த்தத்துல வந்திருக்கிறது அதர்மங்கிற இடத்துல நங்கு. சின்னதுங்கிற அர்த்தத்துல வந்திருக்கிறது அனுதரா கன்யா, இல்லைங்கிற அர்த்தத்துல வந்திருக்கிறது அகடம் பூதலம். இந்த பூதலத்திலே இந்த இடத்திலே கடமான புடவை இருக்குமான சகடம் பூதலம்னு வா. இந்த இடத்துல புடவை இல்லை என்ன, அகடம் பூதலம். கட்டாபாவ விசிஷ்டம், கடம் இல்லாமை படைத்தது, குடம் இல்லாமை படைத்தது. குடம் இல்லாத பூமிக்கு அகடம் பூதலம் பேர். அந்த இடத்துல இருக்கிற ஆங்கிற நஞ்சானது இல்லாமைய காட்டும், சில இடத்துல விரோதிய காட்டும், சில இடத்துல அல்பங்கிற அர்த்தத்தை காட்டும், சில இடத்துல சதுரிஷம்ங்கிற அர்த்தத்தை காட்டும். இந்த இடத்துல அமிர்த்தியுகன்னு சப்தம் இருக்கிறது. இது எந்த அர்த்தத்துல வந்திருக்குன்னா மிருத்தி விரோதின்னு அர்த்தத்துல வந்திருக்கு. தர்மத்துக்கு விரோதி அதர்மம்ங்கிறார். அது போல மிருத்தி விரோதி அமிர்த்தியுகம். அமிர்த்தியுகு கடைசியில முடிவு என்ன, சூராரிகா. அமிர்த்தியுகு சர்வதற்கு சிம்ஹா சந்தாதா சந்திமான் திரஹா அஜஹா துர்வர்ஷனஹா சாஸ்தா விஸ்ருதாத்மா சூராரிகா. அதுல ஸ்ரீ பராசரப்பட்டர் ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணி அருளினார். அதாவது இந்த திருநாமங்கள் 11 திருநாமம் இருக்கிறது. அமிர்த்தியுகு சர்வதற்கு சிம்ஹா சிம்ஹா சந்தாதா சந்திமா திரஹா அஜஹான். இந்த திருநாமங்களுடைய அடையிலே 11 திருநாமங்களிலே ஒரு திருநாமமாக அமைந்திருக்கிறது அஜஹா. இது யார பத்தின பிரகரணம், நரசிம்ஹாவதாரத்தை பத்தின பிரகரணம். அந்த நரசிங்க பெருமான வேதவியாசர் என்ன சொல்றார், அஜஹா. அஜஹான் ஜான பிறக்கிறவன், அஜ பிறவாரவன், பிறவாரவன் அர்த்தத்திலே வந்திருக்கிறது அஜான் சப்தம். மற்ற இடத்துல சிஷியால் கேட்டா, அவன் தான் தூணிலே பிறந்திருக்கிறான், அந்தியம் போதில் அரி உருவாகி அரி அழித்தான். எம்பெருமான் சாயங்கால வேளையிலே அந்த தூணிலே ஆவிர்வாவத்தை அடைந்தானே, ஆக எம்பெருமான் பிறந்திருக்க செய்தே அவன் அஜன்னு சொல்லலாமா பிறவாரவன் சொல்லலாமான்னு கேள்வி வரும். அதுக்கு ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணுகிறார். மற்ற குழந்தைகள்லாம் எப்படி பிறக்கிறதோ அது மாதிரி நரசிங்க பெருமான் பிறக்கலை. அப்படின்னு என்ன, மற்ற குழந்தைகள்னா ஒரு தாய்க்கு கர்ப்பமாயிருந்து அந்த தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிறது, ஆனா இவனோ தூணிலே பிறந்திருக்கிறார். சுவாமி சாதிக்கிறார், ஸ்தம்ப சம்பவத்தேன இதரவத்து நஜாதக அதஹா அஜா. மற்ற குழந்தைகள்லாம் பிறக்கிறா போலே பிறக்கவில்லை, தூணிலே பிறந்தான் ஆகையாரே. ஆக தூணிலே பிறந்தவனானபடியால் மற்ற குழந்தைகளை போலே பிறவானவனானபடியால் இவர் அஜஹான் சப்தம் சொல்றதுன்னு அந்த அபிப்பிராயத்தை வர்ணித்திருக்கிறார். ஒரு ஆச்சரியமான திருநாமம், அதில் ஒரு அபிப்பிராயம் உண்டு. அதை மட்டும் வியக்தமாக விஜயாபனம் பண்ணுகிறார். ஒரு வெள்ளிக்கிழமை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பாரசார சுவாமி தேவஸ்தானம் திருவாய்மொழி மண்டபத்திலே காலையிலே ஒரு புஸ்தகம் வெளியிட்டேன், அருளுச்சியல் அனுபவம்னு ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல முதல்ல என்ன எழுதியிருக்கேன்னா, கடிகாசலத்தெம்பெருமான் சோழசிம்புவரத்தெம்பெருமான் அக்காரக்கனி அவருடைய திருவடித்தாமர்களே இந்த புஸ்தகத்தை சமர்ப்பிக்கிறேன்னு அதுல முதல்ல ஒரு வரி எழுதியிருக்கேன். அதை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு பல பேர் எனக்கு எழுதி போட்டிருக்கா. அதுல ஒரு சப்தம் சேர்த்திருக்கேன், அந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டு பல பேர் எழுதியிருக்கா. அந்த இதுல சாயங்காலமே குளத்தங்கரையிலே, அதாவது பரமாமன் உடந்து பக்கத்திலே எதிராஜியர் மடத்திலே அந்த சாயங்காலம் உபன்யாசம் நடந்தது. அந்த உபன்யாசத்துல இதை பத்தி விளக்கமா சொல்லிட்டேன், காலையில சொல்லல சாயங்காலம் சொன்னேன். அப்ப சில பேர் வரல, இந்த வராத வள்ளார் தான் கேட்டிருக்கேன். அதுல என்ன சேர்த்திருக்கேன்னா, கடிகத்தனங்குன்றின் விசை இருந்த அக்காரக்கனியான அஜனுடைய திருவடி தாமர்களிலே இந்நூலை சமர்ப்பிக்கிறேன்னு எழுதுகிறேன். அது சோழசிபுரத்தெம்பெருமான பத்தின ஒரு திருநாமம். அந்த சோழசிபுரத்தெம்பெருமானுடைய ஸ்தானத்துல ஆச்சாரியான் இருக்கா, அவ எங்களுக்கு ஆச்சாரியனா இருக்கிறபடியா, சோழசிபுரம் துட்டாச்சார சுவாமி அடியருக்கு ஆசிரியனாக இருக்கிறபடியாலே, அவர் ஆச்சாரியனாக பத்தி இருக்கிறபடியால் அந்த திவ்யதேச பிரஸ்தாபம் பண்ணி அந்த பெருமானுடைய திருவடிகளிலே இந்த நூலை சமர்ப்பிப்பதா இருக்கணும்னு அது என்னுடைய சம்பந்தம் தெரிவித்தேன். என்ன எழுதியிருக்கேன், எம்பெருமான பத்தி அக்காரக்கனின்னு திருவங்கையாழ்வாரும் பாடியிருக்கார், நம்மாழ்வாரும் பாடியிருக்கார். இது நம்மாழ்வார் பாசம், எக்காலத்தெந்தையாய் என்னுள் மன்னில் மத்தெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் அக்காரக்கனி என்கிறார் நம்மாழ்வார். இந்த பாசுரத்தை பாடிக்கொண்டு உள்ளுக்குள்ள சுவாமி எம்பெருமானார் மங்களாசாதனத்துக்கு சோழசிம்மபுரத்தில் எழுந்தொழினார்னு இன்னைக்கு அந்த இடத்துல கல்வெட்டெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் அக்க
அக்காரக்கனின்னு நம்மாழ்வார் பாடியிருக்காரு தவிர அது எந்த ஒரு பெருமாள் அக்காரக்கனி, திருவல்லிக்கேணி பெருமானா, சோழசிம்மபுரத்து பெருமானா, எந்த பெருமாள் அப்படி தெரியல. ஒரு திவ்யரேஷ பிரஸ்தாவம் பண்ணாமலே நம்மாழ்வார் பொதுவா அக்காரக்கனின்னு பாடியிருக்கார். அவ்வளவுதான், அந்த அக்காரக்கனி யாருங்கிற விஷயத்தை திருவங்கியாழ்வார் பாடியிருக்கிறார். மிக்காலை மறையாய் விரிந்த விளக்கை, என்னுள் உட்காரை, புகழ்ச்சேர் புரிகின்ற பொன்மலையை, தக்காரை கடிகத்தடங்குந்தின் விசையிருந்த அக்காரக்கனி. அதனால ஒரு திவ்யரேஷத்தை பிரஸ்தாவித்து அங்கிருக்கிற பெருமாள் அக்காரக்கனின்னார் திருவங்கியாழ்வார். அது என்ன? கடிகாச்சலம். கடிகாச்சலம்னா கடிகா அச்சலம், சமஸ்கிருத பாஷையில அச்சல அச்சலன மலை நடத்தம், சல சஞ்சரிக்கிறது, அச்சல சஞ்சரிக்காமல் இருக்கு. ஒரே இடத்துல மலை இருக்கிறபடியாரே அது அப்பாலிப்பால் சலிக்காமல் போறபடியா சமஸ்கிருத பாஷையில மலைக்கு அச்சலம்னு பேர். அச்சலம் அச்சலம்னா மலை. கடிகாச்சலம்னா என்ன? ஒரு கடிகனாழி அந்த மலையில் இருந்தாலே கஷேமத்தை அடைந்து விடலாம். கடிகா கடிகான்னா ஒரு நாழி, அந்த ஒரு நாழி அந்த கடிகாங்கிற அந்த நாழி அந்த மலையில இருப்போமானால் நமக்கு க்ஷேம பரம்பரை கிடைக்கும்னு கடிகா அச்சலம். கடிகாச்சலம் ஒரு பெரியவர் தெரிவித்தார். இந்த கடிகா அச்சலத்தை யாருமே சேவிக்கிறது இல்லை. கடிகா சலமா இருக்கே இந்த சரீரம், இதையே பார்த்துக்கா ஒரு கடிக நாழியிலே சஞ்சலமா இருக்கிறது. இது எப்ப இருக்கும் எப்ப போகும் யாரும் சொல்ல முடியாது. கடிகா சலம் சரீரம், கடிகா அச்சல அந்த திவ்யதேசம், அத கடிகத்தடங்குன்னின் விசையிருந்த அக்காரக்கனியின்னு அது அப்படியே எழுதியிருக்கேன். கடிகத்தடங்குன்னின் விசையிருந்த அக்காரக்கனியினுடைய திருவடித்தாமர்களிலே இந்நூல் நூல் சமர்ப்பிக்கிறேன் எழுதணும். அது நடுவர் ஒண்ணு சேர்த்திருக்கேன், அஜனுடைய திருவடித்தாமர்களேன்னு எழுதியிருக்கேன். இந்த அஜனுடையான்னு எழுதியிருக்கேன். இந்த அஜன்னா என்ன? பல பேர் கேட்டுட்டான். அஜன்னா பகவானுக்கு அஜன்னு பேர். அன்னைக்கு அங்கே கூட சொல்லிருக்கேன், அஜன்னா ஆட்டுக்கு பேர் சமஸ்கிருத பாஷையில. அஜஹான்னா ஆடு, அஜஹான்னா ஜீவாத்மா, அஜஹான்னா பரமாத்மா. பரமாத்மாவும் அஜந்தான், ஜீவாத்மாவும் அஜந்தான், பிரம்மாவும் அஜந்தான், ஆடு அஜந்தான். அஜன்கிற சப்தம் பரவேருக்கு வாசகமான சப்தம். இந்த இடத்துல அக்காரக்கனியான அஜன் எழுதியிருக்கே அதுக்கு அர்த்தம் என்ன என்று பல பேர் இடத்துல தெரிவித்தார். அன்னைக்கு சாயங்காலம் கூட்டியில தெரிவித்திருந்தேன். இருந்தாலும் அன்னைக்கு சில பேர் வராதவா இங்க வந்திருக்கிறபடியாரு, அவளுக்கு ஒரு விழந்த அபிப்பிராயம் இருந்தாலும் அதை தெரிவிச்சுண்டு ஆகையாரு. இப்பொழுது நடக்கிற பிரகரணமா இருக்கிறபடியாரு அது சொல்ற அஜன்னா என்னன்னா அக்காரக்கனியான எம்பெருமான். அக்காரக்கனி மட்டுமல்ல, கடிகாச்சலமான சோழசிம்மபுரத்துல மலமேல் எழுந்தொழி இருக்கிற அக்காரக்கனி, மலமேல் எழுந்தொழி இருக்கிற அக்காரக்கனி யாரு? நரசிங்க பெருமான். அதனால அக்காரக்கனின்னு பெருமாளுக்கு வாசகம், அஜன்னு சப்தம் நரசிங்கத்துக்கு வாசகம். நரசிங்க பெருமான் அஜன் அப்படின்னு யாரு சொன்னான்? பட்டன்னு வியாக்கியானம் பண்றாரு. அஜஹா இந்த திருநாம அஜஹா, அஜஹா தூமரிஷணஹா சாஸ்தா விசுருதாத்மா சுராரிகா என்று அஜஹான் திருநாம். அஜ பிறவாரவன், அவன் தான் தூள்ல பிறந்திருக்கான். என்ன தூளுல பிறந்திருக்கான்? மத்த குழந்தைகளை போல பிறக்கலையே இல்லையா? எல்லா குழந்தைகளும் தாய்க்கு கர்ப்பமா இருந்து அந்த குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு. அது மாதிரி பெண்ணுக்கு கர்ப்பமாக எம்பெருமான் எழுந்தவளை இராதே தூணிலே தோன்றினார். சுவாமி சரிக்கிறார், தம்ப சம்பவத்தேன இதரவது ஜாதகா அதஹா அஜஹா. அந்த அஜனாரு அக்காரக்கனியா இருக்கிறார் எம்பெருமான், அஜனான நரசிங்க பெருமானா இருக்கிறார், கடிகாச்சலத்தில் எழுந்தொழி இருக்கிறவன். அவனுடைய திருவடித்தாமர்களிலே இந்த நூலை சமர்ப்பிக்கிறேங்கிற அபிப்பிராயத்தோடு அஜனுடையான்னு எழுதினேன். அதை அன்றைக்கும் சொன்னேன், அதை இன்றைக்கும் சொன்னேன். இதையும் கேட்காதவா சில பேர் இருப்பா, கேட்டுக்கிற போது கேட்டுக்கட்டும், அது எப்படி வேணாலும் சரி. ஆக அஜான்னு சப்தம் பகவானுடைய அவதாரங்களிலே நரசிம்ஹாவதார பிரகரணத்துல வர்ணிக்கிற 11 திருநாமங்களிலே ஒரு ஆச்சரியமான திருநாமம். ஆனா இந்த விட்டு சாஸ்திரநாம அத்தியாயத்திலே இந்த ஒரு இடத்துல விட்டு அஜஹான் வரல, இது முன்னாடி வந்திருக்கு, இது பின்னாடி வரும், மூணு இடத்துல வரும். பட்டர் வியாக்கியானம் பண்ணார் எத்தனையோ திருநாமங்களிலே. 96 திருநாமம் அடுத்தது, இந்த திருநாமம் 206 திருநாமம் அடுத்தது, 524 திருநாமம். 96, 206, 524 மூணு இடத்தை வச்சுக்கிறது, அந்த கணக்கை எழுதி விடலாம். அது 96, 206, 524 அந்த மூணு இடத்துல பட்டர் மூணு தான் வியாக்கியானம் எடுக்கார். முதல் இடம் 96 திருநாமம் தான், அஜஹா சர்வேஸ்வரஹா சித்தஹா சித்திகி சர்வாதி அச்சுதான்னு அஜஸ்தர்வேஸ்வர சித்தஹா. அந்த இடத்துல அஜஹா இருக்கு, அது 96 நூறு திருநாமங்களுக்குள்ள 96. இந்த திருநாமம் தான்
சிம்ஹா சந்தாதா சந்திமான் திரஹா அஜஹா தூமரிஷட சாஸ்தா. இந்த அஜஹாங்கிறது 206வது நாம் மேல வரப்போறது. அஜோ மகாருக சுவாபாவியா அந்த அஜஹா 524வது. பட்டர் வியாக்கியம் என்ன? கீழே நடந்திருக்கிற அஜஹாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? மேல நடக்க போற அஜஹான்னு அர்த்தம் என்ன? இந்த அஜஹாவுக்கு அர்த்தம் என்னன்னா எல்லாம் ஒரே மாதிரியா தான் திருநாவு இருக்கு. அஜஹா 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 மூணு இடத்துல அதிசப்தம் வர்றது. ஆனா மூணு இடத்துல மூணு வியாக்கியானம் பண்ணுகிறார் ஸ்ரீ பராசரப்பட்ட பதசர்வேஸ்வர சித்தா. அந்த இடத்துல இருக்கிற அஜான்னு சப்தத்துக்கு போக்கடிக்கிறான், அஜான்னு போக்கடிக்கிறான். எதை போக்கடிக்கிறான்? அடியாருடைய பாவங்களை போக்கடிக்கிறான். அடியாருடைய பாவங்களை போக்கடிக்கிற பகவான் அஜ. அஜங்கிற சப்தம் சமஸ்கிருத பாஷையிலே அழிக்கிறான், போக்கடிக்கிறான், விளக்கிறான் என்கிற அர்த்தத்திலே வந்திருக்கிறது அஜான் சப்தம். எதை விளக்கிறார் பெருமான், எதை போக்கடிக்கிறார் பெருமான், எதை அழிக்கிறார் பெருமான், அந்த அதிசப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஸ்ரீ பராசர பட்டர் ஒரே ஸ்லோகத்தை உதாகரித்தார். ஆச்சரியமான ஸ்லோகம். சர்வதன்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் வரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜா. அந்த சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி அதைத்தான் உதாகரித்தார். அந்த இடத்துல அஜான் சப்தத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஸ்ரீ பராசர பட்டர். அது 96வது நாம். அர்ஜுனா நீ என்ன சரணம் பத்து? அர்ஜுனா நான் உன்ன பாவங்களில் நின்னும் விலக்கி விடுகிறேன். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? இடத்துல சரணாகிடி. நாம் பண்ண வேண்டிய காரியம் என்ன? உன் பாவங்களை அழிக்கணும். ஆக ஜீவாத்மாவான நாம் அதிகாரி. நாம் செய்ய வேண்டிய காரியம் உபாயாந்தரங்களை தியாகம் பண்ணி பெரிய விராட்டியார பத்திக் கொண்டு எம்பெருவான் திருவிடுகளை சரணமாக பத்துவது. அது நாம் பண்ண வேண்டிய காரியம். இது அதிகாரி கிருத்தியம். அத பூர்வார்த்தத்துல எம்பெருவான் சொன்னான் சர்வசன்மான் பரிச்சேஜ மாமேகம் சரணம் விரஜ. நீ பண்ண வேண்டிய காரியம் அர்ஜுனா பண்ணு. நாம் சரணாகி பண்ணியாச்சு. அப்புறம் அவன் சொல்றான் அர்ஜுனா நீ பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணுடா, அப்புறம் நாம் பண்ண வேண்டிய காரியத்தை சொல்றீங்களே. உத்தரார்த்தத்தில் சொல்லப்பட்டது உபாய கிருத்தியம், பூர்வார்த்தத்தில் சொல்லப்பட்டது அதிகாரி கிருத்தியம். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை எம்பெருமான் விதித்தான் பூர்வார்த்தத்திலே. அப்புறம் நம்ம பத்தி எம்பெருமான் பண்ண வேண்டிய காரியம் என்ன? உபாய பூதனார் பகவான் பண்ண வேண்டிய காரியம் தான் அரிட்டத்தை தொலைக்கணும், இட்டத்தை கொடுக்கணும். அந்த அரிட்டமான விரோதிகளான பாவங்களை சொல்றார் எம்பெருமான். பாபாத்து பாபேபியா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யா. அர்ஜுனா நீ இடத்துல சரணாகதி பண்ணு, அப்புறம் இந்த பாவங்கள்லாம் ஒடிய விடும். நம்ம ஆழ்வார் ஆச்சரியப்பட்டார். தன் பக்கத்துல எப்போது நிறைய பாவங்கள்லாம் இருக்குமா? ஆழ்வார் பக்கத்துல நிறைய பாவங்கள்லாம் சூழ்ந்து இருக்குமா? ஆழ்வார் பக்கத்துல இருக்கிற நம்ம பக்கத்துல சொல்ல பாபமே கிடையாது. ஆழ்வார் தான் சொல்லிக்கணும் பாபின்னு தன சொல்லிக்கிறார். நமக்கு பாபம் ஏது? ஆழ்வார் பக்கத்துல பாவங்கள்லாம் இருந்ததா? பகவானுடைய திருவடிகளை சரணம் பத்தினார். அழுத்து பார்த்தா வானோ வரிகடலோ மாருதமோ காரகமோ தீயோ ஒருங்கித்தும் கண்டிலவா. என் பாவங்கள்லாம் எங்க விழுது? சமுத்திரத்துல விழுந்துட்டா, காட்டு தீயில விழுந்துட்டா, காத்தோடு கலந்து போச்சா, ஆகாசத்தில் கொடுத்தா, பூமிக்குள்ள கொடுத்தா, என் பாவங்கள்லாம் காணுமே காணுமே காணுமேங்கிறா நம்மாழ்வார். வானோ வரிகடலோ பாஜரா. ஆக எம்பெருமான் திருவடித்தாமர்களோ தன் பத்துவனை ஆனால் சர்வ பாபம் நிவர்த்தி தான், சர்வபாப மோக்ஷந்தான். அந்த சர்வபாப விதிமோகத்தை எம்பெருமான் சொல்லியிருக்கிறார். சர்வபாபே யோ மோக்ஷ இச்சா. அர்ஜுனா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றீங்களே, நீ இத்தனை பாவங்களை பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இத்தனை பாவங்களை போக்கடிக்கிறதுக்கு 6 நிமிஷம் தான். நம்ம இத்தனை காலமா இத்தனை பாவங்களை பண்ணிருக்குமே, அவர் அத்தனை கால இத்தனை பாவத்தை போக்கடிக்கணுமோனா அவன் நினைச்சா பாவம் தொலைஞ்சு போட அவ்வளவுதான். நம்ம பாவத்தை பண்றதுக்கு தான் இவ்வளவு நாள் ஆச்சு. பாபத்தை அழிக்கிறதுக்கு 6 நிமிஷம் தான். சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. அவருடைய கையை காட்டுறான் எம்பெருமான், கை காட்டுறான். பெரியவர்கள் திருஷ்டாரம் சொல்லுவான். அதிவேகமா கார்கள்லாம் போயிட்டு இருக்கு. 100 கிலோமீட்டர் வேகத்துல இதுல போகணும், 80 கிலோமீட்டர் வேகத்துல அதுல போகணும், 60 கிலோமீட்டர் வேகத்துல அதுல போகணும், 120 கிலோமீட்டர் வேகத்துல இதுல போகணும். அந்த டிராபிக் போலீஸ் இருக்கிறாரே, அப்படி கையை காட்டுறான். எத்தனை வேகமா கார் வந்தாலும் திடீர்னு போறோம். இவன் கைக்கே இத்தனை பிரபாவம் இருக்கு மாறா, எம்பெருமா இருக்க எத்தனை பிரபாவம் அப்படி காட்டுறான். எல்லா பாவங்களும் தொலைஞ்சே போறது. சர்வ பாபே பியோ மோக்ஷயிஷ்யாமி. ஒரு பாபமா ரெண்டு பாபமா, 1000ஆ 2000ஆ 2000 எல்லாம் கெடும்னார் நம்மாழ்வார். இந்த விரோதிகளான பாவங்கள் அத்தனையும் தொலைக்கிறாரோ இல்லையோ அவருக்கு தான் அஜன்னு பேர். இது 96வது. அஜன் என்னால் பாவங்களை போக்கடிக்கிறவன், விரோதிகளை அழிக்கிறவன்.
விரோதி நிவர்த்தகனா இருக்கிறார் பெருமான் என்று அதை சொல்லும் வச்சனம் தான் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. அந்த அர்த்தத்தை திருவுள்ளம்பத்தின் திருநாமம் தான் 96வது திருநாமம் அஜஹா. அது சர்வேஸ்வர சித்தான்னு வரது. அந்த அஜஹான் திருநாமத்துக்கு அடியாருடைய விரோதிகளான பாவங்களை அரை நிமிஷத்திலே எம்பெருமான் போக்கடிக்கிறான்னு அது அதிசப்தான். மேல 524 அங்க வர அஜோபார்க சுவாபாவியா, அது ஒரு ஆச்சரியமான இடம். மகோதிசையோந்தகான்னு முன்னாடி திருநாமம் மகோதிசையா அந்தகா, அடுத்து அஜஹான். 524 முன்னாடி 23, அதுக்கு முன்னாடி 22. ஆக 522, 523, 524. அந்த 522-23 திருநாமங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, உலகமெல்லாவற்றையும் அழிக்கிறான் பெருமான். அந்தகான்னா உலகத்துக்கு அந்தகன், உலகத்துக்கு அந்தத்தை பண்றவன், உலகத்தை அழிக்கிறவன், லோக சம்ஹார கர்த்தா, லோகமெல்லாவற்றையும் அழிக்கிறான் பெருமான். வேதாந்த ஆச்சரியமான திட்டான்னு சொல்லுது. சில பேருக்கு சில வைபவங்கள்லாம் இருக்கும், ஒரு வைபவம் சில பேர் கிடையாது. என்ன வைபவம்னா, நல்ல குலத்துல பிறந்திருப்பான், படிப்பே கிடையாது. நல்ல படிப்பு இருக்கும், குலம் கிடையாது. நல்ல குலம் இருக்கும், நல்ல படிப்பு இருக்கும், பணம் இருக்காது. நல்ல படிப்பு இருக்கும், பணம் இருக்கும், குலம் இருக்கும், எல்லாம் இருக்கும். என்ன ஒன்னே ஒண்ணு கிடையாது தெரியுமா, ஒரு கவலை அன்ன முதிக்க முடியாமல் சவப்பட்டுக் கொண்டிருப்பான். நல்ல குலத்துல பிறந்திருக்கான், சதாச்சார சம்பந்தன், மகாவித்வானா இருக்கான், எல்லாரும் என்ன இருக்கு. ஆனா என்ன குறை, ஒரு கவலை அன்ன முதிக்க முடியாத சமம். சில பேருக்கு என்ன பாக்கியம், முதிக்கத்தான் தெரியும், மத்த ஒண்ணுமே தெரியாது. இது ஒண்ணுமே குலமும் கிடையாது, கோத்தமும் கிடையாது, மத்தவரும் கிடையாது, படிப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வேலைதவெல்லாம் நல்லா போதனை பண்ணுவார் சில பேருடைய சோபா. அதனால இப்படியும் சில பேர் இருக்கா, அப்படியும் சில பேர் இருக்கா. பகவானுக்கு என்ன உண்டுன்னா ஞானப்பெருமை, பகவானுக்கு என்ன உண்டு தனப்பெருமை, பகவானுக்கு என்ன உண்டு அபிரூபியம், பகவானுக்கு என்ன உண்டு புஜிப்பரான்னு கேட்டார். புஜிப்பராவா, இவ்வளவு பெரிய போதனை தெரியுமா. சில பேர் புஜிக்கிறார்னு கேட்டா இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். இதுக்குள்ளேயே எல்லா பிரசாதம் சேர்த்து போதும், இதுக்குள்ளேயே அத்தனையும் போஜனம் பண்றா. சில பேர் ஒண்ணுமே போஜனம் பண்ணாம பானம் மட்டும் பண்ணு, உத்தமான பானம் மட்டும் பண்ணு 25 வருஷமா உத்தர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சவர், சீரகத்துல ஒருத்தர் இருந்தார், இந்த ஊர்லயே ஒருத்தர் இருக்கார். பானம் மட்டும் பண்ணு அன்னத்தை புஜிக்காமலே 25 ஆண்டுகளா அப்படியே வாழ்ச்சி சொத்தமா இருக்கார். அவர் கோவிலுக்கு சீரகத்துல கோவில் இருக்கு, சன்னதிக்கு போறதுன்னு சொன்னா 2 மைல் நடந்தா தான் பெருமாள் சேவிக்க முடியும். உள்ள எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு, எவ்வளவு தூரம் வர, ஒரு நாளைக்கு 4 தடவை இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும். ஒண்ணும் இல்ல, அவர் புஜிப்பது காவி ஒண்ணுதான், காவையே புஜிச்சுட்டு அவர் நல்லா சொத்தமா இருந்திருந்தார். சமீபத்திலாம் பரவ வச்சுட்டாரு. அவர் அர்த்தம் என்ன, சில பேருக்கு பாரம் பண்ணத்தான் தெரியும், அவர் காதனம் பண்ண தெரியாது. சில பேர் காதனம் பண்றா, சில பேர் இவ்வளவு புஜிக்கிறா, சில பேர் இவ்வளவு புஜிக்கிறா, சில பேர் இந்த சுவாமி அரைப்படி அரைப்படி நல்லா போஜனம் பண்ணுவார் என்று ஒரு படி போஜனம் பண்ணுவாருங்கிறார். எம்பெருமான் போஜனம் பண்ற அளவு இருக்கு, அரைப்படி முக்காப்படி ஒரு படி எல்லாம் அல்ல. பாசிரமாட்டினார் உலகம் உண்ட பெருவாயா, உலகம் உண்ட பெருவாயான்னா. எம்பெருமான் திருவாகர் உடையான பத்தி பாசர் ஆரம்பித்தார் உலகம் உண்டு பெருவாயான்னா. வாஸ்தவா திருவாகர் உடையானுடைய சன்னிதியிலே பிரசாதம் தெளிவு சுவாபிக்கிறாளே, கங்காளம் கங்காளம் கங்காளமாக ஒரு 80-90 கங்காளங்கள், ஒரு கங்காள பிரசாரம் குரங்குகளுக்காகவே. இந்த வெளியில வந்தா பிரசாரம் ஒரு கங்காள பிரசாரம் குரங்குகளுக்கு சொல்றான், எத்தனை கங்காளா வந்து செய்யறார். அது ஆச்சரியம் அல்ல, உண்மையா அபாரமா போஜனம் பண்றது புரி ஜெகநாத கஷேத்திரம். அந்த பெருமான வந்து செய்கிற ஒரு பிரசாரம் இருக்கு, அது எந்த பெருமானும் கிடையாது. சில இடங்கள்ல திக்ரேஷங்கள்ல பாக்குறோம் இவ்வளவு பெரிய பெருமான இருப்பார், அவர் எத்தனை பிரசாதம் தெரியுமா, ஒரு நாள் பூரா கடங்கு பண்ணாலும் ஆழாக வந்து ஒரு ஆழாகரிசி பிரசாரம். பெருமாள் இத்தனை பெரிய திருவேணி, திருவேணி பெருசா இருக்கு, கோவில் பெருசா இருக்கு, கோபுரம் பெருசா இருக்கு, அவருக்கு அன்னம் எவ்வளவு கேட்டா, இவ்வளவு கூட அன்னம் கிடையாது. ஒரு சாமானிய திருவேந்தோடு திவ்ரேசம், பெரிய திவ்ரேசம், 250 வேலி. தஞ்சாவூர் ஜில்லாவிலே ஒரு வேலிங்கிறது எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி 250 வேலி. அத்தன் நிலம் படைத்த அவருக்கு பிரசாரம் இவ்வளவு, அந்த பெருமாளுக்கு பிரசாரம் இவ்வளவுதான். இவ்வளவு பிரசாரத்தை வச்சு நம்ம இருக்க முடியுமா, நம்முடைய வயசு என்ன, நமக்கு எத்தனை பிரசாதம், 1 வயசு குழந்தைக்கு எவ்வளவு பிரசாதம், 2 வயசு குழந்தைக்கு எவ்வளவு பிரசாதம், 20 வயசு பிள்ளைக்கு எவ்வளவு, 40 வயசுக்காரன் எவ்வளவு, என்ன அது ஏற வேண்டாமோ. பெருமான் திருவேணி இத்தனை வெரிசு கடைசியில பிரசாரம் 2 அழக் கூட வகை இல்லாமல் சில திவ்யதேசங்கள்ல பெருமான் எழுந்துள்ளிருக்கார். நாம் வேலை தவறாமல் போஜனம் பண்றோம், பல திவ்யதேசத்தை பெருமான் ஒருவாடுக்கே சோப்பட்டு இருக்கிறார். அந்த மாதிரி பல திவ்யதேசங்கள்
அவள்லாம் எதை முடிச்சிருக்கா, நல்லவேளை இந்த ஆழ்வார்கள் பாட்டை பாட்டு போறா, இந்த பாட்டையே போஜனம் பண்ணிருக்கா அவ்வளவுதான். இந்த அருள்ச்சியல அனுபவிச்சிருக்காள் தவிர மத்த ஒன்றும் கிடையாது. பல திவ்யரே சித்தம் பெருமான்களுக்கு அந்த பெருமான பாக்குற போது உலகம் உண்டு பெருவாயாங்கிறார். அது வேதாந்த வாக்கியம். உலகம் உண்டு பெருவாயா தமிழ் பாசுரம், அது சம்ஸ்கிருத பாசுரம். வேதாந்தம் சொல்லி இருக்கிறது, எஸ்ய பிரம்மஜ கஷத்ரஞ்ச உபே பவர ஓதனா முர்த்துஹு எஸ்ய உபசேஜனம் கைத்தா வேத எத்ரசா. அவர் இப்படிப்பட்டவன் யாரால் கண்டுபிடிக்க முடியும்? ஏன் அவருக்கு தெரியவரும்? அவர் போஜனத்தை பார்த்தாலே பெருமை தெரியுமே. எது போஜனம் அவருக்கு? அவருக்கு புஜிக்கத்தகார வத்து கிடையாது. உலகத்தையே விழுங்கிட்டார் பிரளய காலத்தில். அத்தனையும் புஜிக்கணும். உலகத்தையே விழுங்கினாலே எது இதை சேர்ந்ததுன்னா எல்லாம் தான், எல்லாத்தையும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பதார்த்தங்கள் வேதாந்தம் சொல்லிட்டு பிராமணன் சத்திரியன் ரெண்டு பேரை சொல்லிட்டு பிராமணன் சத்திரியன் ரெண்டு பேரை எம்பெருமான் விழுங்கிறான். உடனே வைசியாலும் மற்ற பேரும் பார்த்தா எங்களை விழுங்கிறது இல்லை. பிராமணனும் கத்திரியும் விழுகிறான். எங்களை விழுங்கறதுலேயும் பல பேர் சொன்னான். பாஷக்காரி ஏக்கணும்னா அவர் ரெண்டு பேரை சொல்லது, மத்த ரெண்டு பேரையும் சேர்த்துக்கணும். உபலக்ஷணம் உபலக்ஷணம்னு சில பேர் சொல்லுவான். பிராமணனை பத்தி தமிழர் சொல்றார், பிராமணனுக்கு ஒழுக்கம் இருக்கணும், ஒழுக்கம் குன்றக்கெடும். பார்ப்பான் இருக்கிறாரே, வேடங்களை பார்க்கிற பார்ப்பான், அவன் ஒழுக்கம் குன்றக்கெடும். அவன் ஆச்சாரம் தொலைஞ்சு போச்சோம்னா அவன் ஜாதி நசிச்சு போச்சோம். உடனே திருக்காட்டம் பார்த்தா உங்களைத்தான் சொல்லிருக்கு, எங்களாரையும் சொல்லலன்னா. ஒருத்தனை சொன்னது எல்லாருக்கும் தான். பிராமணனுக்கு பிராமண ஆச்சாரம் இருக்கணும், சத்திரியனுக்கு சத்திரிய ஆச்சாரம் இருக்கணும், வைசியனுக்கு வைசிய ஆச்சாரம் இருக்கணும். ஆக எல்லாரையும் தான் எம்பெருமான் விழுங்குறான். உலகம் எல்லாவற்றையும் விழுங்குற போது அந்த ரெண்டு பேரை முச்சமா எடுத்தது வேதாந்தம். எஸ் பிரம்மச கஷத்ரஞ்ச பிரம்மாஸ்திர பிரயோகம். ராமன் மூர்ச்சித்து விழுந்தான், லக்ஷ்மணன் மூர்ச்சித்து விழுந்தான், சுகிரீவாரிகளா விழுந்துட்டார், பல பேர் கீழே விழுந்திருக்கான். அந்த காலத்துல ஜாம்பவான் ரொம்ப சிரமப்பட்டு படுத்திருக்கார். அவர் ஒண்ணும் பண்ணாது, வயசானவர் சிரமப்பட்டு படுத்திருக்கார். அந்த காலத்துல ஹனுமானும் விவீகணனும் தங்கள் கையிலே கொள்ளி கட்டைகளை எடுத்துக்கொண்டு யாராருக்கு பிராணம் இருக்கு, யாராருக்கு பிராணம் கொடுத்தன்னு அப்படி பார்த்திருந்தான். ஜாம்பவான் கேட்டார், உத்தவரே ஹனுமான் சௌக்கியமா? ஹனுமான் சௌக்கியமானு விவீகணனுடைய குரலை கண்டு விவீகனாய்வான்னு தெரிஞ்சிட்டு ஜாம்பவான் கேட்டார், ஹனுமான் சௌக்கியமானு கேட்டான். விவீகணன் கேட்டான், ராமன் சௌக்கியமானு கேட்கப்படாதா, லக்ஷ்மணன் சௌக்கியமானு கேட்கப்படாதா, ஜாம்பவான் இருக்கணும், சுக்ரீவனான நம்முடைய மகாராஜன் சௌக்கியமானு கேட்கப்படாதா, ஏன் திருவடி எப்பத்தி கேட்டார்? அவர் கேட்டார். அவர் சொன்னார், அவர் நன்னா இருந்தா எல்லாரும் நன்னா இருப்பா, அவர் நன்னா இல்லைன்னா யார் நன்னா இருந்தாலும் தீமைதான் இருப்பார். அதுபோல இந்த பிராமணன் பிராமணனா இருந்தால், கத்திரிய கத்திரியனா இருந்தால், மத்த பேர் கொஞ்சம் குறவு நிறவா இருந்தா கூட லோகத்துக்கு க்ஷேமம் உண்டு சாஸ்திரம் சொல்லணும். பிராமணனும் அப்படி இல்லை, கத்திரியாலும் இல்லவே இல்லை, அவர் ரெண்டு பேரும் இல்லைன்னா அப்புறம் மத்த பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? பிராமணனுக்கு சாந்தி இருக்க வேண்டாமா? பிராமணனுக்கு வேதாத்தியம் இருக்க வேண்டாமா? பிராமணனுக்கு வேதார்த்த விசாரம் இருக்க வேண்டாமா? பிராமணனுக்கு வைதிக அர்த்த அனுஷ்டானம் இருக்க வேண்டாமா? அது ஒண்ணும் இல்லைன்னா அவருக்கு சாந்தியும் இல்லை, இந்த க்ஷத்ரியனுக்கு தேஜஸும் இல்லை. க்ஷத்ரியன் ஆறுன்னு சந்தேகமா இருக்கு. க்ஷத்ரியனுக்கு தேஜஸ் இல்லைன்னு க்ஷத்ரியனே காணும். ஆக க்ஷத்ரியனும் போயிட்டான், பிராமணனும் ஒண்ணும் இல்லை. அதனால எல்லாம் அழியும்படியான காலம் என்கிறார்கள். அந்த ரெண்டு முக்கியமா சொல்ல காரணம் என்ன? அவர் ரெண்டு பேரும் ஒழுங்கா இருந்துட்டா மத்த பேர் எப்படி இருந்தாலும் ஓக அழகா நடக்கும். இந்த ரெண்டு பேரும் சரியா இல்லாமல் போன காலம்ங்கிறார்கள். இந்த காலத்தினுடைய கொடுமையை சொல்லக்கூடிய பெரியோர்கள் எல்லாம் அதை வேதாந்தம் சொல்லுகிறது. பிராமண கத்திரிய உபலட்சித்த சகல பதார்த்தங்களை எம்பெருமான் ஊனாக கொண்டான், உலகமுண்டு வருவாய. அதுல ஒரு திருஷ்டம் எழுத்து, எஸ் பிரம்மஜ கஷத்ரஞ்ச உபே பவத ஓதரா முத்துஹூ எஸ் உபசேசனம் புஜிக்கிறான்னு சொல்லித்து உடனே வேதவியாசரத்தை ஆட்சேபிச்சான். அந்த புஜிக்கிறவன் மனுஷன் நான் தான் எனத்தான் சொல்லித்து அது வாஸ்தவம் ஒன்னு சொல்லியிருக்கலாம். இவ்வளவு புஜிக்கிறான்னு சொன்னா ஒன்ன சொல்லிவிடலாம். உலகத்தையே விழுங்குறான்னு சொல்லி இருக்கிறபடியா அத்தா புஜிக்கிறவனாக சொல்லப்பட்டவன் பகவான். ஏன் சராச்சர கிரகணா தின்னார் வேதவியாசர். உலகம் எல்லாவற்றையும் விழுங்குற தத்துவம் அது இந்த மனுஷனா இருக்க முடியாது, யாருமா இருக்க முடியாது, அது சிவன் நாராயணத்தான் இருக்கணும்னு கட்டோபரிஷத்து ஸ்பட்டமா சொல்லித்து அந்த விழுங்குற காலத்துல பகவான் இந்த முருத்து தேவதை இருக்கானே யம தர்மராஜன் அந்த யமனை தான் எம்பெருமான் எப்படி கொண்டிருக்கான் உபசேச்சனமா கொண்டான். உபசேச்சனம் சொல்ல வேண்டிய விஷயம் அத்தியமானத்தில் சதி
அதனகைய துத்தம் உபசேச்சனத்துவம் அப்படின்னா என்ன? தான் விழுங்கப்படுகிறது, மத்தொன்ன விழுங்குவதற்கு சகாயம் பண்றது. தத்யோகரத்தை விழுங்குறான், அதுக்கு முன்னாடி ஊறுகாய வச்சுக்கிறான், தத்யோகத்தை விழுங்கிறான். தத்யோகரத்தை விழுங்கிறது ஊறுகாய் சகாயம் பண்றது, கடைசியில் ஊறுகாய் மிச்சம் இருந்தா அதையும் வேலை சேர்த்து விடுறான். சாமான்யமா இந்த போஜனம் பண்றவெல்லாம் என்ன பண்ணணும்னா, அந்த ஊறுகாய் புதித்து முடிச்சு உத்தர ஆபோஷனம் மேல தீர்த்தம் எடுத்துக்கிறான். அதை பிறகு எழுந்திருந்து ஒன்றையுமே புஜிக்கப்படாது, அதுக்கு மேல இந்த எச்சில் இலைய கூட தொடவே படாது.